சாரா அத்தியாயம் 63 இறந்த கன்றை உயிர்ப்பித்தல். இம் மகானின் சச்சரித்திரம் பல மகிமைகள் நிறைந்தது, அற்புதங்கள் நிறைந்தது. இதை படிப்பவர்களும் கேட்பவர்களின் பிரார்த்தனைகள் நிறைவேறும். நரசப்பா சுதா என்ற அக்கல்கோட் வாசி ஒரு சமயம் அவரது எருமையின் கன்று பாம்பு தீண்டி இறந்தது. அதற்கு துக்கத்தை தாங்காத எருமை தான் இறந்து போன கன்றின் பக்கத்திலேயே 5-6 தினங்களாக உண்ணாமலும் உறங்காமலும் அதை யாரும் நெருங்க முடியாதபடி மிகவும் கோபாவேசமாகவும் பாலும் கொடுக்காமல் இருந்து வந்தது. தற்செயலாக ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் நரசப்பாவின் வீட்டிற்கு விஜயம் செய்தபோது நரசப்பா தம் வீட்டு எருமையின் துயர சம்பவத்தை சமர்த்தரிடம் கூறி இறந்த கன்று உயிர் பிழைத்து வந்தாலன்றி இந்த எருமையை குணப்படுத்த முடியாது என்று பிரார்த்தித்தார். இதை கேட்டவுடன் இறந்து போன எருமை கன்றின் பக்கத்தில் சுவாமிநாதர் சென்று தமது திருப்பாதங்களால் தடவியவுடன் அனைவரும் ஆச்சரியப்படுத்தும் விதத்தில் கன்று உயிர் பெற்று எழுந்து தமது இருப்பிடத்திற்கு சென்று அமர்ந்தது. கன்று உயிருடன் நடந்து வந்த காட்சியை கண்ட தாய் எருமையின் மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. சில தினங்களில் அதன் உடலும் உள்ளமும் உற்சாகமடைந்து முன்பு போலவே நிறைய பாலை தமது ஆரியர் கன்றுக்கும் நரசப்பாவின் குடும்பத்திற்கும் கொடுக்க ஆரம்பித்தது. மனிதர்களுக்கு மட்டுமின்றி அனைத்து ஜீவ ராசியின் மேலும் தன் கருணை மலையை போலியம் பரமகுரு ஸ்ரீ சுவாமி மகாராஜின் பாதம் பணிந்தவர்களுக்கு ஒருபோதும் துன்பம் இல்லை. குருக்கராட்சம் பரிபூரணம். இம்மகானின் சசுரத்தை கேட்பவர்கள் சகல சௌபாகியங்களும் பெற்று வாழ்வார்கள் என்பது திண்ணம்.